அனைவருக்கும் வணக்கம். நியூமராலஜி என்ற எண்கணித தொகுப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேதிகளில் பிறந்தவருடைய குணநலன்கள், வாழ்க்கை முறை, எது போன்ற தொழில்கள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், உடலில் ஏற்படும் நோய் பாதிப்புகள் என்ன, அதிர்ஷ்ட தேதிகள், ஆகாத தேதிகள் எவை என்பதையும், இவர்களுக்கு சரியான தொழில் எவ்வாறு அமையும் என்பதையும், இதனுடன் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரமும், அதிர்ஷ்ட உலோகம் போன்றவற்றை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய தேதி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்குண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம். 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் தர்ம சிந்தனையும் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தாராள குணங்களும் ஒருங்கே பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவருடைய உடல் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உயரமானவர்களாகவே இருப்பார்கள். அடர்ந்த கெட்டியான தலைமுடியை உடையவர்களாகவும், அகன்ற நல்ல அழகான விழிப்புலன்களை கொண்டவர்களாகவும், எப்பொழுதும் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய இயல்பை ஒருங்கே கொண்டவர்களாகவும், சிரிக்கும் பொழுது கன்னத்தில் குளிவிழக்கூடிய அமைப்பை உடையவர்களாகவும், அவ்வளவு எளிதில் இவர்கள் நோய்வாய்ப்படமாட்டார்கள். ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல்வாகை கொண்டவர்களாகவும், காதுகள் இவர்களுக்கு சற்று வளைந்து யானையினுடைய காதுகளை ஒத்து இவர்களுக்கு இருக்கும். 3ஆம் தேதியில் பிறந்தவருடைய குணநலன்களை பற்றி பார்க்கலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாகவும், கருணையும் பச்சாதாபமும் அதிகம் உடையவர்களாகவும், எவ்வளவு கடுமையான மன அழுத்தங்கள் இருந்தாலும் பிறருக்கு தன்னுடைய சொல்லால் அன்பை கொடுக்கக்கூடியவர்களாகவும், தியாக மனப்பான்மை அதிகம் உடையவர்களாகவும், குடும்பத்தில் மற்றவருடைய நலனுக்காக ஓயாது பாடுபடக்கூடியவர்களாகவும், எவ்வளவு பெரிய கஷ்டமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சந்தோஷமான முடிவையே எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும், கம்பீரமும் அதிகார தோரணையும் ஆளுமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். பின்னாளில் பெரிய பதவிகளையும் பெரிய பதவிகளுக்கு ஒத்த பொறுப்புகளையும் உருவாக்கக்கூடியவர்களாக இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தன்னம்பிக்கையும் அடக்கமும், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும், விடாமுயற்சியும், எளியோர்களுக்கு உதவக்கூடிய நல்ல ஈகை குணங்களும் மிகுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் பிறருக்கு ஏதாவது ஒரு போதனையை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாகவும், மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய உத்தமர்களாக இந்த கலியுகத்தில் இவர்கள் இருப்பார்கள். இதனாலேயே இவர்களை பிறர் ஏமாளிகள், இவர்களிடம் நைஸாக பேசினால் எல்லா காரியங்களையும் சாதித்து கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் பிறருக்கு அதிகமாக இருக்கும். அதனால் எந்த வாக்குறுதிகளை பிறருக்கு கொடுப்பதாக இருந்தாலும், அல்லது பிறருக்கு உதவிகள் செய்வதாக இருந்தாலும், அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் சரியா தவறா என்று கணக்கு போட்டு அதன் பின்பு உதவி செய்வதே உங்களுக்கு நலமாகும். ஏனென்றால் பொதுநலத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களை பிறர் தங்களுடைய காரியத்திற்கு மிக லகுவாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதனால் நீங்கள் அதில் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். பெரியோருடைய பேச்சிற்கும் அவருடைய நடத்தைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாகவும், நியாயஸ்தர்களாகவும், நேர்மை குணம் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். கூர்மையான அறிவு புலன்மை உடையவர்களாகவும், சளைக்காமல் வேலை செய்யக்கூடிய சுறுசுறுப்பான குணம் உடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். வெற்றியை கண்டு மகிழ்ச்சியோ தோல்வியோ அல்லது அதை கண்டு பயமோ கொள்ள மாட்டார்கள். எதையும் துணிந்து சொல்வார்கள், செய்வார்கள். இவர்கள் உடலும் மிக வலிமை பெற்றதாகவே இருக்கும். நடக்கும் பொழுது நெஞ்சை நிமித்தி கம்பீரமாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேகமான நடையையும் உடையவர்களாக இருப்பார்கள். பிறர் இவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டாலும் இலகிய மனதுடன் அவர்களை நேசிக்கக்கூடிய பக்குவம் இவரிடம் இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சுயமாக ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து மனதிற்கு சரியென்று பட்டால் திடமாக செய்து முடிப்பார்கள். அதில் வரக்கூடிய பின்விளைவுகள், லாப நஷ்டங்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள். ஒரு முறை முடிவெடுத்து ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் வெட்டொன்று துண்டு இரண்டு என்று ஆழம் பார்க்காமல் இவர்கள் விடமாட்டார்கள். எப்பொழுதும் கௌரவமாக ஆளுமைமிக்க பதவிகளையே அல்லது வேலைகளையே செய்ய வேண்டுமென்ற குணம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தகுந்த மரியாதையையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
தன்னம்பிக்கையுடன் தனது முழு புத்தி கூர்மைகளையும் பயன்படுத்தி உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களை நம்பி எந்தவித பெரிய பொறுப்புகளையும் தாராளமாக ஒப்படைக்கலாம். அந்த பொறுப்புகளை சிரமேற்கொண்டு மிக கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசியலின் மீது எப்பொழுதும் நாட்டமும் ஆர்வமும் மிகுதியாக இருக்கும். படிப்படியாக அரசியலில் நல்ல முன்னுக்கு வரக்கூடியவர்களாகவும் புகழ்ச்சியை சற்று அதிகம் விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு மொழிக்கு இரண்டு மொழிகளில் நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் நன்கு படிக்கக்கூடியவர்களாகவும் அப்படி படிப்பறிவு காலச்சூழ்நிலையால் இவர்களுக்கு தவறு இருந்தாலும் தன்னுடைய தெளிந்த அறிவினால் படித்தவர்களுக்கு ஈடாக பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய இனிமையான அன்பான பேச்சிலாலேயே தன்னுடைய எதிரியையும் நன்னாக்கக்கூடிய குணம் இவரிடம் மிகுதியாக இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாகவும் எப்பொழுதும் நொறுக்குத் தீனிகளை உண்ணக்கூடிய இயல்பு இவரிடம் அதிகமாக இருக்கும். உண்ணக்கூடிய உணவின் அளவு சிறியதாக இருந்தாலும் பிற தின்பண்டங்களின் மீது அதிக ஆர்வங்கள் இருக்கும். எப்பொழுதும் வாயில் ஏதாவது ஒன்றை மென்று கொண்டே இருக்கக்கூடிய தன்மையும் இவரிடம் அதிகமாக இருக்கும். உணவிற்கு இவர்கள் சிறந்த அடிமைகள் என்றே குறிப்பிடலாம். நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதும் அடிக்கடி சுற்றுலா செல்வதும் ஏரி, குளம், ஆறு, கடல் போன்றவற்றில் அதிக நேரங்களை செலவிட வேண்டும் என்ற விருப்பமும் உடையவர்களாக இருப்பார்கள். வயது இவர்களுக்கு சற்று அதிகமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு இளமையான தோற்றத்தை உடையவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் அனாவசியமாக யாரிடமும் சண்டைக்கு செல்ல மாட்டார்கள். அப்படி பிறர் தன்னிடம் சண்டைக்கு வந்தாலும் தன்னுடைய சாதுரியமான சாமர்த்தியமான பேச்சினால் எதிரியையும் மனமாற்றி கொள்ளக்கூடியவர்களாக உருவாக்குவதில் வல்லவர்களாகவும் ஆடம்பரம் இல்லாத சுத்தமான ஆடைகளையே உடுத்த வேண்டுமென்ற எண்ணம் இருக்கும். பந்தா பகட்டு இவரிடம் என்றும் இருக்காது. எவ்வளவு பெரிய வசதிகளாக இருந்தாலும் எளிமையாகவே இவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். இந்த 3 தேதியில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள் என்றால் இவர்கள் எப்பொழுதும் மூளைக்கு அதிக வேலைபளுக்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பதினால் தலைகளில் இவர்களுக்கு அடிக்கடி தலைவலி சார்ந்த தொந்தரவுகளும் கண்களில் சீக்கிரம் கண் கண்ணாடி அணியக்கூடிய சூழல்களும் இவர்களுக்கு உண்டு. மனதும் மூளையும் ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பதினால் இவர்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் சார்ந்த தொந்தரவுகள் சிறு வயதிலேயே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் தியானம் யோகா போன்றவற்றில் பங்கேற்பது இவர்கள் உடல் ஆரோக்கியத்தை வலிமையடையும். அதே போல கொழுப்பு சார்ந்த உணவுகளால் சிறு வயதிலேயே தொப்பை ஏற்படுவதற்கான சூழல்களும் உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவதும் தேவையற்ற அதிகப்படியான தின்பண்டங்களை சற்று தவிர்ப்பதும் 3 தேதியில் பிறந்தவர்களுக்கு நன்மையாகும். 3 தேதியில் பிறந்தவருக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள் என்றால் நீங்கள் 1 தேதி, 3 தேதி, 9 தேதி, 10 தேதி, 12 தேதி, 21 தேதி, 28 தேதிகள் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாகும். இந்த தேதிகளில் நீங்கள் முக்கியமான காரியங்களில் ஈடுபடலாம் அல்லது முக்கியமான செயல்களில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உருவாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறங்கள் என்றால் இளம் ஆரஞ்சு நிற ஆடைகளும் கத்திரிப்பூ கலர் சம்பந்தப்பட்ட ஆடைகளும் இளம் மஞ்சள் சார்ந்த ஆடைகளும் வெண்பட்டு சார்ந்தவைகளும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நிறங்களாகும். உங்களுக்கு என்றும் ஆகாத நிறங்கள் பச்சை மற்றும் கருப்பு உங்களுக்கு ஆகாத நிறங்களாகும். அதே போல் உங்களுக்கு என்றும் ஆகாத தேதிகள் 6 தேதி, 15 தேதி, 24 தேதி, 8 தேதி, 17 தேதி உங்களுக்கு ஆகாத தேதிகளாகும். இந்த தேதிகளில் முக்கியமான காரியங்கள் செய்வதையும் செயல்படுத்துவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாகும். அதே போல் உங்களுக்குண்டான அதிர்ஷ்டகரமான உலோகம் தங்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான உலோகமாகும். சிறு 1 அளவு தங்கம் இருந்தாலும் அதை நீங்கள் கைவிரல்களிலோ அல்லது கழுத்தில் ஒரு டாலர் போன்றோ மாட்டி பயன்படுத்தி வர உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உருவாகும். ஏனென்றால் 3 எண்ணில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ஆதிக்கமாக வருவதும் அவை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான உலோகம் தங்கமாகும். அதே போல் நீங்கள் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது வடகிழக்கு சார்ந்த பகுதிகளில் முதலில் சென்று பின்பு நீங்கள் செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு செல்லும் பொழுது காரியங்கள் தடையாகாமல் வெற்றிகளும் உங்களுக்கு கைகூடும்.
மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எளிய பரிகாரம் என்றால், நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை கருப்பு கொண்டை கடலையை நீங்கள் உணவில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாகும். அதே போல முக்கியமான காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் செயல்படுத்துவதாக இருந்தாலும் கருப்பு கொண்டை கடலையை நீங்கள் சற்று பொடி செய்து எறும்பு புற்றுக்கு அவற்றை உணவாக இட்டு வர உங்களுக்கு வரக்கூடிய காரிய தடைகள் நீங்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களும் உங்கள் முயற்சிகளும் வெற்றியடையும். ஏனென்றால் எறும்புகளுக்கு நீங்கள் உணவளிக்கும் பொழுது அவை உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தையும் சிறந்த நன்மையையும் தரக்கூடியவையாக இருக்கும். அதனால் நீங்கள் முக்கியமான காரியங்கள் எப்பொழுதெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது கருப்பு கொண்டை கடலையை நீங்கள் பொடி செய்து எறும்பு புற்றில் போட்டு வர உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உருவாகும். நன்றி, வணக்கம்.